வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. இந்த அழகு பொருட்களை எல்லாம் இனிமேல் கடையில காசு கொடுத்து வாங்காதீங்க. எந்த பொருளை எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ மார்க்கெட்ல வர ஃபேன்சி பொருட்கள் எல்லாம் புதுசாவும் பல்வேறு விதங்கள்லையும் பேக்குகள்லையும் கிடைக்குது. அதனால கலர்ஃபுல்லா இருக்கிறதுனாலையும் கண்ணை பறிக்கிறதுனாலையும் நம்மள வாங்க வைக்குது. அப்படி என்னென்ன பொருளை கண்மூடி யோசிக்காம வாங்குறோம்னா, லிப் பாம், ஸ்க்ரப், டோனர், லோஷன், மேக்கப் ரிமூவர், ஷேவிங் கிரீம், ஸ்ட்ரெச் மார்க் கிரீம், இந்த மாதிரி இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகும். இதுக்கெல்லாம் இயற்கையான தீர்வு இருக்கு. அதனால இனி இந்த பொருட்களை எல்லாம் காசு கொடுத்து வாங்காதீங்க. லிப் பாம், கடையில கிடைக்கிற லிப் பாம்ல நிறைய கலர்ஸ்ல பிளேவர்ஸ்ல கிடைக்குது, ஆனா எல்லாம் கெமிக்கல் தான். இனிமே உங்க உதடுக்கு வெண்ணெய், வாசலின், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரியான பொருட்களை லிப் பாமா யூஸ் பண்ணலாம். அடுத்து டோனர். நம்ம முகத்தை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் சருமத்தோட pH அளவை திரும்ப பெற டோனர் அவசியம் தான். ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். இது டோனர் செய்யற வேலையை 2 மடங்கா அதிகமா பண்ணும், செலவும் குறைவா தான் ஆகும். லிப் ஸ்க்ரப், இதுவும் நிறைய பிளேவர்ஸ்ல கலர் கலரா மார்க்கெட்ல கிடைக்குது. அதை இனிமேல் யூஸ் பண்ணாம இனி வெள்ளை சர்க்கரையோட ஆலிவ் ஆயில கலந்து லிப்புக்கு ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணலாம். கடையில வாங்குற ஸ்க்ரப்புக்கு எந்த விதத்திலையும் குறையாது இந்த சுகர் ஸ்க்ரப். அடுத்து லோஷன், இது உண்மையாவே நம்ம காசு கறியாக்குது. லோஷன் நம்ம சருமத்தை வறண்டு போகாம ஈரப்பதத்தோட மெயின்டைன் பண்ணும். இதுக்கு கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா குளிக்க போறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை உடம்பு முழுக்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போங்க. அடுத்து மேக்கப் ரிமூவர், டெய்லியும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கணும். ஆனா அதுக்கு மேக்கப் ரிமூவர் தேவையா அப்படின்னா தேவைதான். ஆனா கெமிக்கல் இல்லாம இயற்கையான தேங்காய் எண்ணெய ஒரு காட்டன்ல டிப் பண்ணி முகமுழுக்க அப்ளை பண்ணாலே ஈஸியா மேக்கப்பை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஷேவிங் கிரீம், ஷேவ் பண்றதுக்கு ஷேவிங் கிரீம் யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம டெய்லியும் யூஸ் பண்ற சோப்பையே ஷேவிங் கிரீமா யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெச் மார்க் கிரீம், ஸ்ட்ரெச் மார்க்குக்கு கடையில கிடைக்கிற கிரீம் உண்மையிலேயே பலன் தராது. அதுக்கு பதிலா கத்தால ஜெல் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம். கன்சீவான 4வது மாசத்துல இருந்து குழந்தை பிறந்து 1 வருஷம் வரைக்கும் கண்டினியூஸா யூஸ் பண்ணாலே ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர்றதை தடுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இனி இந்த அழகு பொருட்களை எல்லாம் கடையில காசு கொடுத்து வாங்காம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இனி நம்ம அழக மேலும் மெருகேத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.